நம்ம எல்லாருக்குமே வந்து ஷாப்பிங்னால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஹவுன்ஸ்லாவில் இருக்கக்கூடிய ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி சென்டர் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்குள்ளே இப்போ நான் நடந்து போயிட்டே இருக்கேன். இந்த பிளேஸில் வந்து நிறையா எக்கச்சக்க கடைங்க இருக்குது. ஸோ எல்லா கடையிலும் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஏதாவது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ இப்போ நாம் கடைக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம். இப்போ வந்து நாம் இந்த H&M கடைக்குள்ளே போயிட்டு நாம் வந்து பார்க்கலாம் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து 15.99p 15 pounds 99p அப்படின்னு போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்குள்ளே வர்றது. இது வந்து 18 pounds 99p, ஆல்மோஸ்ட் வந்து 19 pounds கணக்கு, ஒரு பி தானே வந்து கம்மியாகுது. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேட்டு எங்கே போட்டிருக்காங்கன்னே தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு அது பார்த்தா வந்து அது வந்து 39 pounds நினைக்கிறேன் சம்திங், அது எவ்வளோ ரேட்டுனே தெரியல. இந்த கடை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நாம் வந்து எல்லாமே சுற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை, ஒரு பிளைனாக ஒரு ஒயிட் ஷர்ட்டு. விலையெல்லாம் பார்த்தா அப்படியே பக்குன்னு ஆகிற ரேஞ்சில் ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக பிராண்டட் ட்ரெஸ் தான், ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் ட்ரெஸ்ஸு, செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எக்கச்சக்க ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே வந்தாலே வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்துட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆசை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒன்று கோட் டைப்பில் வந்து ஒன்று வாங்கணும், ஒரு ஜர்கின் ஒன்று வாங்கணும், ஒரு கோட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து இங்கே லண்டனுக்கு வந்ததுலேருந்தே ஒரே ஆசைப்பட்டுருக்கேன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஆஃபரில் எங்கேயாவது கிடச்சா தான் வந்து வாங்கணும். ஏன்னா வந்து MRP ரேட்டெல்லாம் பார்த்தா அப்படியே தலை கிருன்னு சுற்றுது, அதனால தான். ஸோ இந்த சைடு வந்து நிறையா வந்து பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, நார்மல் வந்து காட்டன் பேண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஷூஸ் எல்லாம் இருக்குது, ஹீல்ஸ் செப்பலெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து இங்கே ஆர்னமெண்ட்ஸும் இருக்குது. நாம் இந்த சைடு வந்து ஆர்னமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து என்னை வந்து அப்படியே அது இழுக்குது அந்த சைடு. ஸோ ஜுவல்லரினாலே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால என்னை அப்படியே வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நான் வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ரிங்கு, அப்புறம் வந்து காதில் போடுற தோடு, கிளிப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து தோடுங்க, செயினெல்லாம் இருக்குது. எனக்கு இந்த செயின், குட்டி குட்டி செயினெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அந்த செயின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி முத்தெல்லாம் வச்சு இந்த ஹியரிங்கெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு ரேட்டு நல்லாயிருக்கு. அந்த மாதிரி வந்து தனித்தனியாக நம்ம வாங்கினா ஒரு ரேட்டாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு காம்போ மாதிரி கிடச்சா வந்து அது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்க செயின் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி குட்டி செயினுங்க, அப்படியே வந்து நெக்கை ஒட்னாப்பில் போடுற மாதிரி டிசைன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து செயின்ஸு. செம அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த சில்வர்தும் வந்து அந்த அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சில்வர் டைப்பு. இது வந்து எனக்கு என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து ரேட் எடுத்து காட்டலான்னு பார்த்தா இப்போ பார்த்தா வந்து கேமராவில் தெரியவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து நான் அந்த செயினையே பார்த்துட்டு கேமராவை காமிச்சிட்டேன். அதனால்தான் சூப்பராக இருக்குது இந்த செயினெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து கழுத்தில் போட்டோன்னா வந்து அப்படியே கழுத்தில் ஒட்டினாப்பில் வரும். ஸோ நாம் தாலி செயின் வந்து போட்டிருப்போம். தாலி செயின் வந்துட்டு போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து இது போட்டால் வந்து சூப்பராக இருக்கும், சென்டரில் தெரிகிற மாதிரி சூப்பராக இருக்கும்.
இது வந்து செட்டாக அப்படியே வந்து லிப் கிளாஸு, ஒரு ஒரு லிப் கிளாஸும் வந்து ஷைன் அடிக்கிற லிப் கிளாஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து கிளிட்டர் இல்லாத லிப் கிளாஸ்னால் வந்து நாமளே வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷைன் வர்றதுனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 5 pounds, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி டே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம், அதனால தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பவுச்சஸ் வச்சுருக்காங்க, பர்ஸு பவுச்சு. இந்த பக்கம் கிளிப்பு, இங்கே வந்து எக்கச்சக்க கிளிப்பு இருக்குது. ஒரு ஒரு கிளிப்பும் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ரேட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு இதுவும் இருக்குது, ஹேர் பேண்டும் இருக்குது. ஹேர் பேண்டெல்லாம் வந்து 7 pounds, 3 ஹேர் பேண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை பை.